ஹாய் வியூவர்ஸ், விலங்குகள் செஞ்ச ரொம்பவும் காமெடியான ஆறு தரமான சம்பவங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த விலங்குகள் செய்யற விஷயங்களை எல்லாம் பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் இன்ஃபோ ஷேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ஃபன்னிஸ் குரில். ஒரு அணில் ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணி கூட அதுக்கு தேவையான உணவை தேடும். புளோரிடால உள்ள இந்த அணில் பறவைகளுக்காக வச்சிருந்த உணவை எடுக்கிறதுக்காக பண்ற சேட்டையை பாருங்க. பாத்தீங்களா, பறவைகளுக்காக வச்சிருந்த உணவு டப்பாவை புடிச்சு ஸ்பீடா சுத்தி அதுல இருந்த உணவுகள் எல்லாம் கீழே விழ வச்சு இந்த அணில் புத்திசாலித்தனமா இந்த பாக்ஸ்ல இருந்த உணவை எடுத்து சாப்பிட்டு இருக்கு. அடுத்தது ஆங்கிரி ஃப்ராக். இப்ப வெளிநாடுகள்ல தவளைகளையும் செல்ல பிராணியா வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவர் வளர்க்கிற இந்த தவளை கிட்ட இந்த ஆம பூமியை வச்சு உடனே இந்த தவளை எவ்வளவு காமெடியா கோச்சிக்கிட்டே ஓடுது பாருங்க. நம்மளோட ரொம்ப கோக்காரனா இருக்கானே. இதே மாதிரி புளோரிடால உள்ள எவர்கிளேட் ஹாலிவுட் பார்க்ல இருக்கிற இந்த முதலை செய்யற வேலையை பாருங்க. இங்க உள்ள ட்ரெயினர் இந்த முதலைக்கு சிக்கனை கொடுக்கும் போது சிக்கன் கீழே விழுந்த உடனே இந்த முதலை கோச்சிக்கிட்டு உணவு வேணாம்னு மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே போய் ஒளிஞ்சுக்குச்சு. நாங்களும் சோத்துக்கு ஈக்குவலா உப்பு போட்டு சாப்பிடுறவங்க, அது போக உப்பு போட்ட ஊராய தொட்டு தொட்டு நக்கிறவங்க, எங்களுக்கு ரோச கொடுங்க மாட்டா இருக்கும். அடுத்தது லேசி பாண்டா. பாண்டாக்கள் ஒரு நாளைக்கு 10-16 மணி நேரம் வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்குங்க. அந்த மாதிரி சாப்பிடறதுக்காக மரத்து மேல ஏறின ஒரு பாண்டா எப்படி காமெடியா வந்து கீழே விழுந்து பாருங்க. மரத்து மேல இருந்து கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் கீழே விழுந்தத பத்தி கவலைப்படாம நமக்கு சாப்பாடுதான் முக்கியம்னு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. பாண்டாக்கள் ஆவது பரவாயில்லங்க, அதுங்க எப்பவுமே காமெடியா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஆனா ஆளையே கொல்ற அளவுக்கு ஆபத்தான இந்த கரடிகள் பண்ற சேட்டையை பாருங்க. ஒரு வீட்டுக்கு பின்னாடி போட்டிருந்த இந்த ரெஸ்டிங் நெட்ல இந்த 3 கரடிகளும் ஜாலியா கீழே விழுந்து விளையாடுதுங்க. இதே மாதிரி இந்த கரடியை பாருங்க, ஹோட்டலுக்கு சாப்பிட வந்த மாதிரி பார்க்ல இருந்த டேபிள்ல உட்கார்ந்துகிட்டு அந்த டேபிள்ல கிடந்த உணவுகளை ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. அடுத்தது ஃபன்னி கேட். இந்த பூனை பண்ற வேலையை பாருங்க. எங்கேயோ இருந்து காஞ்சி போன ஒரு உணவை எடுத்துட்டு வந்த இந்த பூனை இந்த உணவை இதோடைய கூட்டுக்குள்ள எடுத்துட்டு போக முடியாம காமெடி பண்ணுது. ரொம்ப நேரமா இந்த உணவை இதோடைய கூட்டுக்குள்ள எடுத்துட்டு போக முயற்சி பண்ண இந்த பூனை கடைசியில டயர்டாகி உணவை உள்ள கொண்டு போக முடியாம உணவை வெளியிலேயே போட்டுட்டு போயிருச்சு. இதே மாதிரி இந்த நாயை பாருங்க, முதல்ல இந்த கட்டையை உள்ள கொண்டு வர முடியாம டோர்ல இடிச்சுக்கிட்டாலும் அதுக்கப்புறம் விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா கட்டையை உள்ள கொண்டு வந்துருச்சு. எல்லாம் விட இந்த பூனை பண்ற காமெடியை பாருங்க. இது ஒரு பெரிய பூனையா இருந்தாலும் இந்த சின்ன புறாக்கு எப்படி பயப்படுது பாருங்க. நார்மலா பூனைகள் புறாக்களை வேட்டையாடி உணவாவே சாப்பிடும். ஆனா டெக்சாஸ்ல இருக்கிற இந்த புறாவும் பூனையும் தானாவே ஃப்ரெண்டாக இருக்குங்க. இதனாலதான் இந்த பூனை இந்த புறாவை பார்த்து பயந்த மாதிரி இது கூட ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கு. அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். எல்லாத்தையும் விட இந்த பூனை பண்ற சேட்டையை பாருங்க. நேரடியா மாட்டு மடியில இருந்து வழியிற பாலையே ஜாலியா குடிச்சு என்ஜாய் பண்ணுது. அடுத்தது ஜம்பிங் டீர். பொதுவா மான்கள் 10 ஃபீட் நீளத்துக்கு பயங்கரமா ஜம்ப் பண்ணும். அந்த மாதிரி டெக்சாஸ்ல உள்ள இந்த மான் இந்த வேலியை தாண்டறேன்னு காமெடியா மாட்டிக்கிச்சு. வீட்டுல உள்ளவங்க இந்த மானை எடுத்து விட்ட உடனே ஆளை விட்ட போதுன்னு தலை தெரிக்க ஓடுது. இதே மாதிரி இந்த குட்டி மான் பண்ற வேலையை பாருங்க. இந்த குட்டி மான் இந்த வேலியை தாண்டறேன்னு ஜாக்கி சான் மாதிரி டைவ் அடிச்சு அந்த பக்கமா விழுந்துருச்சு. இதெல்லாம் விட மெக்சிகோல உள்ள ஒரு சர்ச்சுக்குள்ள புகுந்த இந்த மான் எப்படி வெளியில போறதுன்னு தெரியாம கொஞ்ச நேரம் அந்த சர்ச்சை சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சர்ச்சில் இருந்த இந்த கண்ணாடியையே உடைச்சுக்கிட்டு ஓடி இருக்கு. இது எல்லாத்தையும் விட இந்த ஆடு பண்ண காமெடியை பாருங்க. உணவு தேடி மரத்து மேல ஏறின இந்த ஆட்டோடைய கொம்பு டெலிபோன் வயர்ல மாட்டி சறுக்கிக்கிட்டே வந்து அந்தரத்துல காமெடியா தொங்கிக்கிட்டு இருந்திருக்கு. நம்ம கடைசியா பார்க்க போறது கிரேசி டர்க்கி. இந்த 3 வான்கோழிகளும் பண்ற காமெடியை பாருங்களேன். ஏன் சுத்துறோம்னே தெரியாம இந்த 3 வான்கோழிகளும் தொடர்ந்து இந்த மரத்தை ரொம்ப நேரமா சுத்திக்கிட்டே இருந்திருக்குதுங்க. ஜூலை 2021 மெக்சிகோல உள்ள மைக்கேல் டாப்சன்ங்கற இவர் வீட்ல சமைச்சிட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா இந்த 3 வான்கோழிகளும் ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணா இந்த மரத்தை ரொம்ப நேரமா சுத்திக்கிட்டே இருந்திருக்குதுங்க. அதே மாதிரி இந்த நாய் பண்ண வேலைய பாருங்க. வெளியில வெக்கையா இருக்குன்னு ஜாலியா ஃபிரிட்ஜுக்குள்ளேயே படுத்துக்கிட்டு வெளியில வர மாட்டேன்னு வேற அடம்பிடிச்சிருக்கு. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி, பேல 12 நம்பர்ல வை. அதே மாதிரி இந்த ஹாம்ஸ்டர் இந்த வீல்ல வேகமா ஓடுறனே இதோட ஃப்ரெண்டை இந்த வீல்ல மாட்டி விட்டு இந்த ஹாம்ஸ்டரை படாத பாடு படுத்தி இருக்கு. ஓகே வியூவர்ஸ், இதுல எந்த விலங்கு பண்ண காமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனோ அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாமனோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் இன்ஃபோ ஷேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.